ஹலோ ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். ஐ கெஸ் வந்து 7 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸ் ஆடியோபிளாக இருக்கா? நேற்று ஒரு 17 பேர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருந்து 17 பேர்கிட்ட வந்து அவங்க ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ வில் ரீட் அவுட் த நேம்ஸ். இல்லை யூ கேன் ஜஸ்ட் கீழே வந்து உங்களோட நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்களேன். ஸோ தட் ஐ கேன் ஜஸ்ட் ஆட் அவுட் யுவர் நேம். வரிசையாக உங்கள் நேம் நீங்கள் கீழே டைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஒருத்தர் நேமாக நான் நோட் பண்ணிவிட்டு ஐ வில் பி அனௌன்சிங் இட் ஆல்சோ. ஹாய் ஹாய், உங்கள் பேர்? ஓகே, தர்ஷினி. அடுத்ததா ஸ்னேகா. ஹாய் ராகவேந்தர், நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களா தெரில. ஸோ இன்னைக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களையும் ஆட் பண்ணுறேன். முஷ்டாக், உங்களை தனியாக எழுதி வச்சுருக்கேன். சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணிங்கன்னா நான் உங்களை ஆட் பண்ணுறேன். ஓகே ராகவேந்தர், அழகு தீபா, கிருத்திகை, லக்ஷ்மி. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பேர் மட்டும் கீழே டைப் பண்ணுங்க. பிரியா, ஸோ கீழே டைப் பண்றவங்க கண்டிப்பா அடுத்த ரவுண்ட்ஸ்க்கு வரணும். ஏன்னா எனக்கு டீம் செலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ ஒரு டீம்ல ஒருத்தர் வரலனாலும் இட் வில் பி ஃபார் அந்த ஹோல் டீமுக்குமே இட் வில் பி ஃபார் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது வரைக்கும் தர்ஷினி, ஸ்னேகா, முஷ்டாக், அழகு தீபா, பிரியா, விஸ்வநாதனா, நீங்களும் கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா? நீங்களும் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க கரெக்டா பார்ட்டிசிபேட் ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்களும் கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தர்ஷினி, ஸ்னேகா, முஷ்டாக், அழகு தீபா, பிரியா, இவ்வளோ நேம் தான் எனக்கு வந்திருக்கு. ப்ளீஸ் புதுசாக ஜாயின் பண்ணவங்க உங்கள் பேர் போடுங்க. ஐ கெஸ் 14. உங்கள் நேம் வரல, உங்கள் நேம் வரல விக்ரம். ஐ வில் ஆட் யுவர் நேம் விக்ரம். 15 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் உங்களோட நேம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. வந்திருக்கிற நேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தர்ஷினி, செகண்ட் ஒன் இஸ் ஸ்னேகா, தேர்ட் ஒன் முஷ்டாக், ஃபோர்த் ஒன் அழகு தீபா, ஃபிஃப்த் ஒன் பிரியா, சிக்ஸ்த் விக்ரம், செவன்த் ஒன் விவேக் குமார், ப்ளீஸ் ஜாயின் பண்ணியிருக்கவங்க உங்களோட பேர் கீழே டைப் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் டைப் பண்ணியிருக்கிற நேம்ஸ் தர்ஷினி, ஸ்னேகா, முஷ்டாக், அழகு தீபா, பிரியா, விக்ரம், விவேக் குமார், தரிணி, சூர்யா, இன்னைக்கு ராகவேந்திர புதுசாக வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரும் ஆன்சர் பண்ணார்னா அவரையும் நான் ஆட் பண்ணுவேன். ஒன்லி 9 பேர் தான் இருக்காங்க. கிறிஸ்டோஃபர், ஸோ கிறிஸ்டோஃபர் இருக்காரு இன்னைக்கு. ஸோ நான் நேம் படிக்கிறேன், நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு உங்கள் நேம் டைப் பண்ணுங்கள். ஷேர்லி, ஐ கெஸ் ஷேர்லி இஸ் நாட், ஷேர்லி இருக்கீங்களா? ஸ்ரீலதா இருக்கீங்களா? ஷேர்லி இருக்கீங்களா? ஸ்ரீலதா, ஆனந்தவல்லி, பிரியா சொல்லியாச்சு, ஸ்ரீராம் இருக்கீங்களா? முத்துக்குமரன், ஹரிஹரன், கார்த்திக், ப்ளீஸ் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்க உங்களோட நேம் டைப் பண்ணுங்க. ஐ கெஸ் கார்த்திக் இஸ் தேர். கார்த்திக், ப்ளீஸ் டைப் யுவர் நேம் டவுன், கீழே டைப் பண்ணுங்க உங்கள் பேரை.
வேற யார் இருக்கான்னு ஐ வில் ஜஸ்ட் சி. ஷியர்லி உங்கள் நேம் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஷியர்லி, ஹரிகரன், குமரன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, கார்த்திக், பட் யாருமே நேம் டைப் பண்ணல. ஷியர்லி உங்களோட நேம் டைப் பண்ணுங்க கீழே. கார்த்திக் எஸ்டி, முத்துக்குமரன், ஷர்லி, ஹரிகரன் உங்க நேம் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஷர்லி வந்தாச்சு, முஷ்டாக் வந்தாச்சு, தரணி வந்தாச்சு, சூர்யா வந்தாச்சு, ஸ்ரீலதா இன்னும் வரல, ஆனந்தவல்லி இன்னும் வரல, விக்ரம் வந்தாச்சு, அழகு தீபா வந்தாச்சு, ஸ்னேகா வந்தாச்சு, விவேக் வந்தாச்சு, கிறிஸ்டோஃபர் வந்தாச்சு, பிரியா வந்தாச்சு, ஸ்ரீராம் இன்னும் வரல, முத்துக்குமரன் வந்தாச்சு, கார்த்திக் வந்தாச்சு. ஹரிகரன் ப்ளீஸ் உங்கள் நேம் கீழே டைப் பண்ணுங்க. ஹரிகரனும் வந்தாச்சு, ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு டைப் ஹிஸ் நேம் அட் த டவுன். பதினேழு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ இப்போ பதினாலு தான் எனக்கு நேம் வந்திருக்கு, 15, 16. நான் ஒருத்தர் யாரோ நேம் கொடுக்கல ப்ளீஸ். ஸ்ரீலதா, ஸ்ரீலதா, ஆனந்தவல்லி, ஸ்ரீராம் இவங்க எல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க, பட் இங்க வரல. Shall we start now? ஸ்ரீலதா, ஆனந்தவல்லி, ஸ்ரீராம் இவங்க மூணு பேர் பேர் கொடுத்துருக்காங்க, பட் இன்னைக்கு வரல. Shall we wait for them for 2 minutes? ஹாய் தெக்கம்பட்டி, முரளிதரன், நீங்கள் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் உங்கள் பேர் கீழே போடுங்க. முரளிதரன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்கள் பேர் கீழே போடுங்க. நான் நேற்றே கேட்டிருந்தீங்க, ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் புட் டவுன் யுவர் நேம். உங்கள் பேர் கீழே டைப் பண்ணுங்க, உங்கள் பேர் கீழே டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹாய் ரேகா, ஹாய். முரளிதரன் ப்ளீஸ் டைப் டவுன் யுவர் நேம் அட் த டவுன். இருக்கும் 14 பேர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஐ ரெக்வயர் 2 more people. ஹாய் ரேகா, ஹாய், ஹாய். தெக்கம்பட்டி முரளி, ஹாய் ஆனந்தவல்லி, நீங்கள் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்கள் பேர் கீழே டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ நீங்கள் டீம் செலெக்ஷன் நடக்க போகுது, ஸோ உங்களோட பேர் கீழே டைப் பண்ணுங்க. ஆ, உங்கள் பேர், உங்கள் பேர் ஆட் பண்ணியாச்சு முரளி சார். ஐ கெஸ் ஒன்லி அனு மியூசிக் இஸ் பெண்டிங். அனு மியூசிக் உங்களோட பேர் கீழே டைப் பண்ணுங்க, தென் ஒன்லி ஐ வில் டேக் யுவர் என்ட்ரி. ஓகே, ஆனந்தவல்லி, அவ்வளோதானா என்ட்ரிஸ்? இன்னும் யாராவது என்ட்ரி கொடுக்க போறீங்களா? திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் யூ கேன் கிவ் யுவர் என்ட்ரி. இதுக்கப்புறம் நோ என்ட்ரிஸ் வில் பி அக்செப்டட். ஓகே, ஸோ 17 பேர் எனக்கு என்ட்ரிஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ
இதுக்கு மேல வேற யாரும் இஃப் தே வாண்ட் டு கம் தே ஹாவ் டு கம். ஸோ இந்த 17 பேர் மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த 17 பேரில் வந்து 16 பேர் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு எலிமினேஷன் தான். ஸோ அதனால் நான் கேள்வி கேட்க போகிறேன். கேள்வி கேட்டது உடனே உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு டைம் நீங்கள் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த க்வெஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் டூ. முத்துக்குமரன் உங்கள் பேர் ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஒரு அதாவது ஒரு க்வெஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேரை நாங்கள் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த க்வெஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண வேண்டாம். அதர் கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். அண்ட் இன்னைக்கு நாங்கள் கேட்க போகிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வெரி 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 ஈஸி க்வெஸ்சன்ஸ். ஸோ யார் யாரோட இது இங்கே ஃபஸ்ட்டு வருதோ அதான் நான் எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு எலிமினேஷன் தான். அதனால் என்னென்னா தெளிவாக யோசிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு க்வெஷ்சனுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் ஆல்ரெடி செலக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ அதனால் ஆல்ரெடி செலக்டட் ஃபார் த குவார்ட்டர் ஃபைனல்ஸ். ஓகே, அதனால் நீங்கள் வந்து அடுத்த க்வெஷ்சனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம். இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுங்க. ஓகேவா? அண்ட் இன்னைக்கு கேட்க போகிற கேள்விகள் எல்லாமே வெரி 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 ஈஸி க்வெஷ்சன்ஸ். நான் ஏது சொல்கிறேன்னா இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இசை 24/7 ஆல்ரெடி கேட்ட க்வெஷ்சன்ஸ். அதாவது நாங்கள் ஆல்ரெடி சொன்ன க்வெஷ்சன்ஸ்லேருந்தே சில க்வெஷ்சன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் எங்களோட க்விஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இசை 24/7 ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்லேருந்து லாஸ்ட் ஈவெண்ட் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாக்கா இன்றைக்கி எல்லா க்வெஷ்சனும் டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி எங்களோட இசை 24/7 கேட்ட கேள்விகள். அதே கேள்விகள் தான் நான் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு டாப் 16 மட்டும் நான் எடுக்க போகிறேன். அதுலேருந்து டீம் பிரிக்க போகிறேன். ஸோ அதனால் இன்னைக்கு டாப் 16 யார் வரப்போகிறா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் முதல் கேள்வி நான் கேட்க போகிறேன். ப்ளீஸ் டூ லிசன். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்கு நம்மளோட இசை 24/7. Which Veda speaks about classical music? Classical music பற்றி பேசும் வேதம் எது? சரியான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். Which Veda speaks about classical music? சரி, 24/7 இது வரைக்கும் கேட்டதில் சில பெஸ்டான கேள்விகள் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் கேட்க போகிறோம். Which Veda speaks about classical music? Sama Veda is the right answer. First, எனக்கு வந்தது வந்து ஸ்னேகா. ஸ்னேகா இஸ் செலக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸ்னேகா நீங்கள் அடுத்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம். ப்ளஸ் பட் ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ். ஏன்னா டீம் செலெக்ஷன் நடக்க போகுது. நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்கள் டீமுக்கு யார் அப்படின்றது தெரிய போகுது. ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் டு செலக்ட் டு த குவார்டர் ஃபைனல்ஸ் இஸ் ஸ்னேகா. கங்க்ராச்சுலேஷன் ஸ்னேகா. அடுத்த கேள்வி, ஹூ கிரியேட்டட் வீணா ஒரிஜினலி? வீணா எந்த தெய்வத்திடம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது? ஹூ கிரியேட்டட் வீணா ஒரிஜினலி? ஹூ கிரியேட்டட் வீணா ஒரிஜினலி? ஹாய் ஸ்னேகா. பட் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து விவேக். செகண்ட் கண்டஸ்டன்ட் டு என்டர் இன் டு குவார்டர் ஃபைனல்ஸ் இஸ் விவேக். அடுத்ததான் நம்பர் தேர்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன் வெரி ஈஸியான க்வெஸ்சன். லாரெட் மேரி ராஜேஸ்வரி. லாரெட் மேரி ராஜேஸ்வரி இது எந்த ஒரு சிங்கரை பற்றி குறிக்கும்? எந்த ஒரு சிங்கரோட பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து லாரெட் மேரி ராஜேஸ்வரி? தேர்ட் க்வெஸ்சன், லாரெட் மேரி ராஜேஸ்வரி, ஹூ இஸ் த சிங்கர்? லாரெட் மேரி ராஜேஸ்வரி எந்த ஒரு சிங்கரை குறிக்கும்? தேர்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாம். லாரெட் மேரி ராஜேஸ்வரி. யார் அது? எல்ஆர்ஈஸ்வரி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பதில் சொன்னது வந்து எனக்கு வந்தது தர்ஷினி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தர்ஷினி. தேர்ட் கண்டஸ்டன்ட் டு என்டர் இஸ் தர்ஷினி.
நாலாவது கேள்வி, நாலாவது கேள்வியும் ரொம்ப 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 ஈஸியான கேள்வி. தர்ஷினி ஆன்சர் பண்ண வேண்டாம் இந்த க்வெஸ்சனுக்கும். ப்ளஸ் ப்ளீஸ் டூ வாட்ச், அப்போதான் உங்களோட டீம்மேட் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஃபோர்த் க்வெஸ்சன், ஒன்லி பிளேபேக் சிங்கர் வான் தமிழ் அவார்ட் ஃபார் ஆல் த சாங்ஸ். அவரோட எல்லா சாங்ஸ்க்காகவும் தமிழ் ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரே பிளேபேக் சிங்கர் யார்? தன்னுடைய எல்லா பாடல்களுக்காகவும் ஸ்டேட் அவார்டு வாங்கின ஒரே பிளேபேக் சிங்கர் யார்? நோ சுஜாதா, நோ உதித் நாராயணன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்வேதா மோகன். கரெக்டா சொன்னது தீபா. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் டு என்டர் இஸ் அழகு தீபா. ஃபோர்த் குவார்டர் ஃபைனலிஸ்ட் ஆஃப் டுடே இஸ் அழகு தீபா. அடுத்ததா ஐந்தாவது கேள்விக்கு போறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிளே விச் இன்ஸ்ட்ருமெண்ட்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிளே விச் இன்ஸ்ட்ருமெண்ட்? சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார்? இதெல்லாமே இசை 24ல ஆல்ரெடி கேட்ட கேள்விகள். ஸோ ஈஸியா பதில் கொடுக்கலாம். சபரிஷா ஃப்ளூட் இல்ல. ப்ளீஸ் ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க ப்ளீஸ் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டு ஆன்சர் இஸ் அனு மியூசிக், ஆனந்தவெளி. ஆனந்தவெளி இஸ் த ஃபிஃப்த் கண்டஸ்டன்ட் டு என்டர் அந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் வயலின். அடுத்ததா ஆறாவது கேள்வி. வச் ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் இன்ட்ரடியூஸ் டு தமிழ் இண்டஸ்ட்ரி த்ரூ த சாங் ராசாத்தி ஏ உசுரு என்னதில்ல கோரஸ் போர்ஷன் அலாங் வித் சுஜாதா அண்ட் மின்மினி. சுஜாதா மட்டும் மின்மினியோடு சேர்ந்து ராசாத்தி என் உசுரு என்னதில்ல என்ற பாடலின் கோரஸ் போர்ஷன் மூலமாக ஏ ஆர் ரஹ்மான் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பிரபல பின்னணி பாடகி யார்? ஸ்னேகா, விவேக், தர்ஷினி, அழகு தீபா, ஆனந்தவள்ளி. கமெண்ட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஷாபுல் ஹமீத் இல்ல 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 இல்ல. அறிமுகப்படுத்திய இது யாருன்னு தான் கேட்டிருக்கேன் ப்ளீஸ். ஸ்னேகா, விவேக், தர்ஷினி, அழகு தீபா, ஆனந்தவள்ளி, இவங்க யாருமே கமெண்ட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். கீப் யுவர் ஆன்சர்ஸ் வித் யுவர் சைட். கரெக்ட் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து ஷர்லி. So, sixth contestant to enter to quarterfinals is Shirley. Playback singer Ganga ma'am is the right answer. So, inga first and comes one is Shirley. Please, na marudi marudi solran. Sneha, Vivek, Darshini, Alagu Deepa, Anandavalli, Shirley. Ivanga yaarume answer panna vendam, please. Yelavadhu kelvi, ungalkana kelvi. இதுக்கு நிறைய ஆன்சர் இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் யார் கனெக்டான ஆன்சர் கொடுக்குறாங்களோ, பாசிபிள் ஆன்சர்ல கொடுக்குறாங்களோ அவங்க தான் நான் செலக்ட் பண்ண போறேன். எனி சாங் சித்ரா அண்ட் சுஜாதா சங் டுகெதர், சித்ராவும் சுஜாதாவும் சேர்ந்து பாடிய ஏதாவது ஒரு பாடல். சித்ராமாவும் சுஜாதாமாவும் சேர்ந்து பாடிய ஏதாவது ஒரு பாடல் கமெண்ட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். இசையிலேயே நிறைய பாடல்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு படம், அந்த படத்துல எல்லாருமே பாடியிருக்கிறாங்க. ஸோ எல்லா பாட்டும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. தேவதை வம்சம் இஸ் ரைட் ஆன்சர். சாப் ஹரிஷா ஃபைவ், பட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. நான் உங்க நேம் நோட் பண்ணிக்கிறேன். சாப் ஹரிஷா ஃபைவ், ப்ளீஸ் உங்களோட நேம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சாப் அரிஷா ஃபைவ், ப்ளீஸ் உங்கள் நேம் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் தினேஷ் சார், ஹாய் ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு மியூசிக் விஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட பேர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்களேன் ஷாபி ஹரிஷா ப்ளீஸ்.
சபரிஷா சபரிஷா ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா என்னால் முடியும்னா நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்கள் நேமையும் நான் நோட் பண்ணியிருக்கேன், பட் ஐ எம் நாட் ஷுர் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க முடியுமான்னு. பட் ப்ளீஸ் பார்த்துட்டே இருங்க. அடுத்ததா 8வது கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆடியோ ட்ராக்ஸ் என்பதை எந்த சிங்கர் ரிலேட் பண்ணுது? ஆடியோ ட்ராக்ஸ் அப்படின்ற ஆடியோ கம்பெனி எந்த சிங்கரை சேர்ந்தது? இது இசையில் அடிக்கடி கேட்டிருக்கோம், பட் எப்பயுமே யாருமே கரெக்டான ஆன்சர் சொன்னதில்லை. இட்ஸ் அ வெரி ஈஸி கொஷின். ஆடியோ ட்ராக்ஸில் நிறைய பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. யூடியூப்ல ஆடியோ ட்ராக்ஸ்னு சேனல் இருக்கு. ஸோ அதோட சிங்கர் யார்? ஆடியோ ட்ராக்ஸ் யாரோடது? கேஎஸ் சித்ரா. விக்ரம் விக்ரம் இஸ் த நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் டு செலக்டட். கேஎஸ் சித்ரா இஸ் த ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது விக்ரம். கேஎஸ் சித்ரா இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா 9வது கேள்வி, ஃபர்ஸ்ட் தமிழ் கம்போசர் டு கோ பாலிவுட். சாரி சாரி, ஃபர்ஸ்ட் தமிழ் கம்போசர் டு கோ ஹாலிவுட். ஹாலிவுட்டுக்கு போன முதல் தமிழ் கம்போசர் யார்? இதுவும் நாங்கள் இசையில் அடிக்கடி சொல்லியிருக்கோம். இவர் தான் முத முதல்ல ஹாலிவுட்டுக்கு போனார் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேருந்துன்னு சொல்லியிருக்கோம். ஸோ யார் அது? தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஹாலிவுட்டுக்கு போனவர் யார்? தமிழ் கம்போசர் டு கோ ஹாலிவுட். இளையராஜா இல்லை, இது அடிக்கடி சொல்லியிருக்கோம் நாங்கள். ஒரு கிரேட்டஸ்ட் கம்போசர் அவரு. ஓஷன் ஆஃப் மெலடிஸ். ஓஷன் ஆஃப் மெலடிஸ் யாரோடது? ஓஷன் ஆஃப் மெலடிஸ் சொல்லியும் கண்டுபிடிக்கலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓஷன் ஆஃப் மெலடிஸ் யாரு? அவர்கிட்ட அவ்வளோ மெலடிஸ் இருக்கு. ஓஷன் ஆஃப் மெலடிஸ். நோ பகத்வாஜ், நோ நோ நோ, ஓஷன் ஆஃப் மெலடிஸ். ஃபர்ஸ்ட் தமிழ் கம்போசர் ஹாலிவுட்டுக்கு போனது யாரு? வித்யாசாகர் இஸ் த ரைட் ஆன்சர். வித்யாசாகர். கார்த்திக். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் செலக்டர் இஸ் கார்த்திக். வித்யாசாகர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா உங்களுக்கான 10வது கேள்வி, ஹூ கிரியேட்டட் ராகா மகத்தி விச் தென் லேட்டர் பிகம் அ நேம் ஃபார் அ பிளேபேக் சிங்கர். அதாவது மகத்தின்றது வந்து ஒரு பிளேபேக் சிங்கர். ஸோ அந்த பிளேபேக் சிங்கருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ராகம். அந்த ராகத்தை கண்டுபிடிச்சது யார்? இந்த ராகத்தை கண்டுபிடிச்சவர் தான் அந்த பெயரையும் மகத்திக்கு வச்சாங்க. ஸோ மகத்தி அக்காவுக்கு மகத்தி அக்கான்னு பேர் வச்சது யார்? அவர் தான் அந்த ராகத்தை, மகத்தி அப்படின்ற ராகத்தையும் கண்டுபிடித்தார். ஸோ அது யார் தெரியுமா? ஹூ கிரியேட்டட் ராகா மகத்தி விச் தென் லேட்டர் நேம் டு பிளேபேக் சிங்கர். பாலமுரளி கிருஷ்ணா இஸ் ரைட் ஆன்சர். பாலமுரளி கிருஷ்ணா. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது ராகவேந்தர் ராகவ். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் டு செலக்ட் இஸ் ராகவேந்தர் ராகவ். இது வரைக்கும் 9 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ சபரி ஹரிஷா நான் கண்டிப்பா உங்களை ஆட் பண்றேன். எனக்கு முடிச்சதுன்னா கண்டிப்பா உங்களை ஆட் பண்றேன். நீங்களும் லைன்லயே இருங்க. வேவ் WAV ஒரு ஃபார்மேட் இருக்கு, MP3 ஒரு ஃபார்மேட் இருக்கு. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சிங்கர்ஸ் வந்து WAV ஃபார்மேட்ல தான் அவங்களோட ட்ராக்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அதுக்கு ஏன் ரீசன் தெரியுமா? WAV ஃபார்மேட் இருக்கு, MP3 ஃபார்மேட் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த சிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸோ இல்லை ஆடியோ இன்ஜினியர்ஸோ யார் அனுப்பினாலும் WAV ஃபார்மேட்ல தான் அவங்க அனுப்புவாங்க அவங்களோட இதை, அவங்களோட சாங்ஸை. ஸோ அது ஏன்னு யாருக்காவது தெரியுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் அ வெரி ஈஸி க்வெஸ்சன். நீங்களே வந்து நிறையா சாங்ஸ் நீங்கள் ஒரு கவர் பண்ணால் கூட WAV-ல தான் சேவ் பண்ணுவீங்க. வாட் இஸ் த ரீசன்? ஏன் MP3-ல சேவ் பண்ணாமல் அங்கே WAV ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறாங்க?
அஸ் அ சிங்கர் யூ ஷுட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ தான் நாளைக்கு ஒரு ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ வை இஸ் தட் WAV ஃபார்மேட்? த ஆடியோ வில் பி அன்கம்ப்ரஸ்ட். அன்கம்ப்ரஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூரிய சகாயம், சூர்யா 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 இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டெல் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் வேவ் வந்து இஸ் ஃபார்மேட் இஸ் அன்கம்ப்ரஸ்ட். MP3 வந்து கம்ப்ரஸ்டாக இருக்கும், அதனால வந்து அன்கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால WAV-ல அனுப்புகிறாங்க. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். குமரன் வந்து குவாலிட்டின்னு போட்டிருக்காரு, குவாலிட்டி என்ன வர்றதுக்கு ரீசன் என்ன? தட் இஸ் கம்ப்ரஸ்ட் கிடையாது, ஓகேவா? அன்கம்ப்ரஸ்ட், அதனால தான் வருது. கரெக்ட். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் டு 10th ஃபைனலிஸ்ட் டு என்டர் இஸ் சாரி 10th குவார்டர் ஃபைனலிஸ்ட் இஸ் சூர்யா. அடுத்ததா 12th கேள்வி. ஸ்மியூல் எல்லாரும் பாடிட்டு இருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்மியூல்ல பாடுறீங்க. ஸ்மியூல்ல வந்து M4A அப்படின்ற ஃபார்மேட்ல ஸ்மியூல்ல சேவ் ஆகும். நீங்க அந்த ஸ்மியூல் வீடியோவை டவுன்லோட் பண்ணீங்கன்னா M4A அப்படின்ற ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆகும். எதனால ஸ்மியூல் அந்த ஃபார்மேட் வச்சிருக்காங்க தெரியுமா யாருக்காவது? MP3 இருக்கு, வேவ் இருக்கு, நிறைய ஃபார்மேட் இருக்கு, பட் ஆடியோ வந்து M4A வரும். ஏன் தெரியுமா? எதுக்காக ஸ்மியூல் இஸ் யூசிங் M4A? வேற ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம் இல்லையா? Why is that Smule using M4A format while you download a Smule audios? You will get it in a M4A format. So, எதனால் அது M4A format யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா இருக்காவது? Smule ஆப்பில் தான் எல்லாரும் பாடிட்டு இருக்கீங்க. ஸோ யாருக்காவது பதில் தெரியுமா? எல்லாரும் சைலண்டாக இருக்கீங்க. யாருமே லாசி கம்ப்ரெஷன் கிடையாது, வோக்கல் எஃபெக்ட்ஸ் கிடையாது, கம்ப்ரஸ்ட் ஒன் கிடையாது. இல்லை 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 இல்லை. MP3 கூட கம்ப்ரஸ் தானே, அது யூஸ் பண்ணலாமே. எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக M4A யூஸ் பண்ணோம்? அது MPEG-4 ஆடியோ தான், பட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? Why does they use that M4A? அதான் வீடியோ டவுன்லோட் பண்ணாக்கா அந்த ஃபார்மேட்டில் வருதுல்ல, M4A-ல வருதுல்ல. ஸோ வை தை வாண்ட் டு யூஸ் ஸ்பெசிஃபிக்கலி M4A? MP4 யூஸ் பண்ணலாம்ல, சக்சஸர் ஆஃப் MP3? இல்லை அது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? தட் த ரீசன் வாட் ஐ எம் ஆஸ்கிங். MP4 யூஸ் பண்ணலாமே வீடியோ ஆடியோனா. ஸோ வை இஸ் தை ஸ்பெசிஃபிக்கலி யூஸிங் M4A? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. யாருமே ஆன்சர் பண்ணல. ஸோ ஸ்னேகா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தர்ஷினி யாருக்கு தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணலாம் அந்த க்வெஸ்சனுக்கு. வை இஸ் தட் ஸ்மியூல் யூஸிங் M4A? வாட் இஸ் த ரீசன் ஸ்பெசிஃபிக்கலி? வை இஸ் தட்? இல்லை இல்லை இல்லை. கேன் பி ஈஸிலி கன்வெர்ட்டட் டு MP3? நோ. லாஸ்லெஸ் ஆடியோ? நோ 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 நோ. என்னப்பா இவ்வளோ நாளாக ஸ்மியூலில் பாடுறீங்க எல்லோரும்? மேபி நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கலாம், பட் ஆனால் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அதை யூஸ் பண்ணணும்? டியூவல் வீடியோ ஆடியோ, அட்வான்ஸ்ட் ஆடியோ கோடிங், இதெல்லாம் அதோட அட்வான்டேஜஸாக இருக்கலாம், பட் ஆனால் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அதை யூஸ் பண்ணணுன்றது தான் நான் கேட்குறேன். வை இஸ் தட் ஸ்பெசிஃபிக்கலி வை இட் வாண்ட் டு யூஸ் தட்? நோ, யாருக்கும் பதில் தெரியல. ஸோ நான் சொல்ல போகிறேன். பேசிக்கலி ஃபார் இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங் M4A வில் பி பெட்டர். இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங், ஏன்னா அது இன்டர்நெட்டில் தான் அந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்ட்ரீம் ஆகுது. ஃபார் பேசிக்கலி ஃபார் இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங் M4A இஸ் பெட்டர், தட்ஸ் வை தே ஆர் யூஸிங். நோ, கரெக்ட் ஆன்சர் இஸ் இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங் வில் பி பெட்டர், அதனால தான் வந்து M4A யூஸ் பண்ணுறாங்க. M4A இஸ் பெஸ்ட் ஃபார் இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங். யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட் அண்ட் சி. ஓகே, இந்த கேள்விக்கு யாருமே சரியான பதில் சொல்லலை. 13th கேள்வி. மனசுக்கேத்த மகராசா படத்தின் மூலமாக மியூசிக் டைரக்டராக அறிமுகமானவர் யார்? வச் ஃபேமஸ் கம்போசர் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் த்ரூ மனசுக்கேத்த மகராசா? மனசுக்கேத்த மகராசா
பாடல் மூலியமாக அறிமுகமான இசையமைப்பாளர் யார்? இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டாச்சுப்பா, இசையில நிறைய டைம் கேட்டாச்சுப்பா, ஈஸியான க்வெஸ்சன்ஸ்ப்பா எல்லாமே. மனசு கேத்த மகராசா மூலியமாக அறிமுகமானது யார்? எந்த சிங், எந்த கம்போசர்? இஸ் ஆல்சோ எ சிங்கர். தேவா, தேவா இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது வந்து கிறிஸ்டோஃபர். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் டு செலக்டட் இஸ் கிறிஸ்டோஃபர். ஸோ 12வது கண்டஸ்டன்ட் யார் செலக்ட் ஆக போறான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்ற படத்துல ரோஜா வந்து ஒரு சிங்கராக இருப்பாங்க அந்த படத்துல. ஸோ இசையமைப்பாளராக அவருக்கு முதல் முதலாக வாய்ப்பு கொடுப்பவர் யார்? அந்த படத்துல நடிச்சவர் கேட்கிறேன். ஸோ அந்த படத்தோட இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். பட் அந்த படத்துல ரோஜாவுக்கு ஒரு இசையமைப்பாளர் வாய்ப்பு கொடுப்பார். ஸோ அந்த இசையமைப்பாளர் பேர் யார்? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்துல ரோஜாக்கு பாடுறதுக்கு ஒரு இசையமைப்பாளர் வாய்ப்பு கொடுப்பார், அந்த இசையமைப்பாளர் யார்? அந்த படத்துல ஆக்ட் பண்ணது கேட்கிறேன். ஒரிஜினல் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார், அவரை கேட்கல. கங்கை அமரன் இஸ் ரைட் ஆன்சர். முஷ்டாக், முஷ்டாக். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் டு செலக்டட் இஸ் முஷ்டாக். அடுத்ததா 15வது கேள்வி, தர்ணி உங்களோட ஆன்சர்ஸ் வருது பட் ஆனா கொஞ்சம் லேட்டா வருது, ஐ டோன்ட் நோ வை. நெக்ஸ்ட் 15th க்வெஸ்சன், ஈஸியான க்வெஸ்சன். மோஸ்ட் டிசைரபிள் மென் அப்படின்ற சென்னை டைம்ஸ்ல வந்த ஒரே ஒரு கம்போசர் யார்? எந்த கம்போசர் சென்னை டைம்ஸ்ல மோஸ்ட் டிசைரபிள் மென் அப்படின்ற இதுல வந்தாரு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். முத்துக்குமரன், ஷர்லி செலக்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன், ஹரிஹரன் இவங்கெல்லாம் இன்னும் ஆன்சர் பண்ணல, ப்ளீஸ் டூ ஆன்சர். 12 பேர் தான் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் 4 பேர் ஆன்சர் பண்ணலை, 5 பேர்கிட்ட இன்னும் ஆன்சர் பண்ணலை. ப்ளீஸ் அவங்க ஆன்சர் பண்ணுங்க. பிரியா, எங்க போனீங்க பிரியா? ஆன்சர் பண்ணுங்க பிரியா. முத்துக்குமரன் எங்க போனாரு? ஆன்சர் பண்ணுங்க முத்துக்குமரன் ப்ளீஸ். மோஸ்ட் டிசைரபிள் மென் சென்னை டைம்ஸ்ல யாருக்கு வந்தது? என்னப்பா யாருமே ஆன்சர் கொடுக்க மாட்டேறீங்க. ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆன்சர் கொடுங்கப்பா, வர வர க்வெஸ்சனுக்கு ஆன்சரே வரமாட்டேங்குது. சென்னை டைம்ஸ்ல மோஸ்ட் டிசைரபிள் மென் யாரு? க்ளூ கூட கொடுக்குறேன், அவர் பேர் ஏல ஸ்டார்ட் ஆகும். கம்போசர் அனிருத். அனிருத் இஸ் த ரைட் ஆன்சர். அனிருத் யா. பிரியா ஆன்சர் பண்ணுங்க, குவார்டர் ஃபைனல்ஸ் போகணுமா வேண்டாமா? தரணி நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, அடுத்ததா 16வது கேள்வி, இதுவும் ஈஸியான கேள்வி. பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், ஏஆர் ரஹ்மானால் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாக ஒரு ரியாலிட்டி ஷோவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பின் கம்போசராக வந்தவர் யார்? ஏஆர் ரஹ்மான் இவரை ஒரு ஷோவில் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாக தேர்ந்தெடுத்தார். ஸோ அதுக்கப்புறமா இவர் கம்போசராக வந்தார். யார் அந்த கம்போசர்? இதெல்லாம் ஈஸியான க்வெஸ்சன்ஸ்ப்பா, இன்னைக்கு நான் ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான் ரெடி பண்ணேன் பட் பீப்புள் ஆர் நாட் ஆன்சரிங், ஐ டோன்ட் நோ வை. எல்லாமே இசையில் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன்ஸ். ஏஆர் ரஹ்மானால பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அப்படின்னு அவார்டு வாங்கி ஒரு ரியாலிட்டி ஷோவில் அதுக்கப்புறமா கம்போசராக வந்தது யார்? கண்டிப்பாக நான் இல்லைன்னு போட்டேன். ஜிவி பிரகாஷ் இல்லை, குமரன் இட்ஸ் நாட் அ ஜிவி பிரகாஷ். ரவிசங்கர் இல்ல 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 இல்ல. ஐ வில் கிவ் யூ அ சிம்பிள் க்ளூ, இதுக்கப்புறமும் நீங்க சொல்லலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது.
ரஜினி படம் இப்ப லேட்டஸ்டா ரஜினி படம் கூட பண்ணியிருக்காரு அவரு. ரஜினியோட ரிலேட்டிவ் வேற, அல்போன்ஸ் ஜோசப். ரஜினியோட ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கேன். விக்ரம் வந்து அல்போன்ஸ் ஜோசப் போட்டு சந்தோஷ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. ரஜினியோட ரிலேட்டிவ் யாருப்பா? மியூசிக் டைரக்டர். என்னப்பா இவ்வளோ தூரம் கொடுத்தோம்? அனிருத் இஸ் த ரைட் ஆன்சர். அனிருத், லக்ஷ்மிகாந்தன், அருண் சொல்லியிருக்காரு. பதினாலு பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. ப்ளீஸ் உங்களோடது வரல தரணி, ப்ளீஸ் டக்குன்னு டைப் பண்ணுங்க கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம். பதினேழாவது கொஸ்டின் வந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அப்படின்ற பாட்டு மூலியமாக எஸ் ஏ ராஜ்குமார் அறிமுகப்படுத்திய லிரிக்ஸிஸ்ட் யார்? பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அருணி பாடின பாட்டு நீ வருவாயின, அது மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆன ஃபேமஸ் லிரிக்ஸிஸ்ட் யார்? தெரிஞ்சதுன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. நாளே கேள்விகள் தான் இருக்கு, ஸோ ப்ளீஸ் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அப்படின்ற பாட்டு மூலியமாக எஸ் ஏ ராஜ்குமார் எந்த ஒரு லிரிக்ஸிஸ்டை அறிமுகப்படுத்தினார்? க்ளூ கூட கொடுக்குறேன், இந்த இவரோட பேர்ல அஜித் படம் ஒன்று இருக்கு. அஜித் படம் ஒன்று இருக்கு இவரோட பேர்ல. ப்ளீஸ் க்ளூவை நல்லா கவனிங்க. இவரோட பேரில் அஜித் படம் இருக்குன்னு சொல்கிறேன், அப்புறம் நான் முத்துக்குமார்னு சொன்னால் நான் என்ன பண்ணிட்டோம்னு தெரில எனக்கு. தீனா, தீனா இல்லை, தீனா இல்லை, தீனா இல்லை. தீனா இல்லை. கரெக்டான ஆன்சர் விவேகா. ஃபர்ஸ்ட் ஸ்னேகா சொல்லியிருக்காங்க, கரெக்டா சொல்லியிருக்காங்க விவேகான்னு. ஸ்னேகாக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் மூணே கேள்விதான், ப்ளீஸ் நல்லா கவனிங்க. இன்னும் ரெண்டு ரெண்டு இடம் பேலன்ஸ் இருக்கு. மூணே கேள்விகள், ரெண்டு இடம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு இடத்துக்கு யார் வேணா வரலாம். ஸோ ப்ளீஸ் பண்ணாதவங்க பண்ணுங்க, ஓகேவா? யூனிவர்சிட்டி சிலபஸ், அதாவது எந்த ஒரு பாட்டை வந்து யூனிவர்சிட்டி சிலபஸ்ல இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி ஒரு பாட்டை வந்து யூனிவர்சிட்டி சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க, அது என்ன பாட்டு? யூனிவர்சிட்டி சிலபஸில் ஒரு பாட்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க, வெளிநாட்டிலையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட தமிழ் பாட்டை, அண்ட் இங்கேயும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன பாட்டு யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு பூக்களுமே குமரன் வந்துட்டாரு கடைசியா, கடைசியா லேட் லேட்டா சொன்னாலும் லேட்டஸ்டா சொல்லிட்டாரு. குமரன் இஸ் அ குமரன் இஸ் அ 15th குவார்டர் ஃபைனலிஸ்ட் இஸ் குமரன். அடுத்த கேள்வி ப்ளீஸ் கவனிங்க. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு பத்தி பேசிட்டு இருக்கோம், ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னொரு கேள்வி. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு என்ன ராகம், என்ன ராகத்தில் அமைந்த பாடல்? ஒவ்வொரு பூக்களுமே என்ன ராகத்தில் அமைந்த பாடல்? தீபா, பிரியா, கமோன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சாரி தரணி,
கமான் வாங்க வாங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒவ்வொரு பூக்களுமே எந்த ராகம்? ஒவ்வொரு பூக்களுமே எந்த ராகம்? தரணி, பிரியா, ஹரிஹரன், மூணு பேர்ல யாரா இங்க 16th ஆளா யார் செலக்ட் ஆக போறா? ஹாய் சுபா, கரெக்டாக முடியற நேரத்தில் வந்திருக்காங்க சுபா. ஒவ்வொரு பூக்களுமே பாடல் என்ன ராகம் தெரியுமா? சார் யாராவது கரெக்டாக சொன்னீங்கன்னா அவங்கள வந்து நான் கடைசி ஃபைனலிஸ்ட் ஆஃப் குவார்டர் ஃபைனலிஸ்ட். கடைசி குவார்டர் ஃபைனலிஸ்ட் யார்? ஒவ்வொரு பூக்களுமே பாடல் என்ன ராகம்? க்ளூ கொடுக்குறேன். இது இந்த ராகத்தோட பேர்ல ஒரு பாலச்சந்தர் படம் இருக்கு. ப்ளீஸ் செலக்ட் ஆனவங்க ஆன்சர் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு என்ன ராகம்? ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்ற பாடல் என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்கு? சிந்து பைரவி இஸ் அ ரைட் ஆன்சர். தரணி இஸ் அ 16th. தரணி இஸ் அ 16th கண்டஸ்டன்ட் இன்னைக்கு என்டர் ஆகிறது. ஹாய் ரம்யா மேம். ஹாய் மேம், தேங்க்யூ 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 ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. நாளைக்கு உங்களை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து மியூசிக் குவிஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் சரி கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யாழினி இளங்கோ, ஹாய் யாழினி இளங்கோ. உங்களுக்கு குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை ஆட் பண்ணி விடுறேன் குவிஸ்ல. பட் யூ ஹாவ் டு கம் ஃபார் அ குவார்டர் ஃபைனல்ஸ் விச் வில் பி ஹேப்பனிங் இன் கங்க்ராச்சு சாரி விச் வில் பி ஹேப்பனிங் இன் அ கன்சிக்யூட்டிவ் வீக்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்ததா ஃபைனல் கேள்வி, மான் குட்டியே அப்படின்ற பாட்டு. ஸோ மான் குட்டியே பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சுஜாதா மேமும் ஹரிஹரன் சாரும் பாடின பாட்டு மான் குட்டியே. ஸோ அது கேள்வி இல்லை. மான் குட்டியோட வேர்ஷன் பாடின ஃபிமேல் வேர்ஷன் பாடின சிங்கர் யார் அதுதான் கேள்வி. டூயட் வேர்ஷன் இருக்கு. ஸோ டூயட் வேர்ஷன் வந்து சுஜாதா மேமும். ஓகே, நான் உங்களை ஆட் பண்ணுறேன். இந்த கேள்விக்கு யாராவது சரியான பதில் சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை ஆட் பண்ணுறேன். ஸோ மான் குட்டி பாட்டு இருக்கு இல்லையா, அதோட டூயட் வேர்ஷன் பாடினது வந்து ஹரிஹரன் சார் சுஜாதா மேம் பாடியிருக்காங்க. ஸோ அதோட ஃபீமேல் வேர்ஷன் பாடினது யாரு? ப்ளீஸ் செலக்ட் ஆனவங்க கமெண்ட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஒன்ஸ் நான் சொன்னால் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும். ஐ கெஸ் இன்னும் சான்ஸ் கிடைக்காதவங்க பிரியா மட்டும்தான் இன்னும் சான்ஸ் கிடைக்கல. ஸோ பிரியா ப்ளீஸ் டூ ஆன்சர். சித்ரா அம்மா கிடையாது, சித்ரா அம்மா கிடையாது. சுபா, சுபா பிரியா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இல்லை யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணிங்கன்னா நான் உங்களை ஆட் பண்ணுறேன். ஸோ சுபா யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். இன்னும் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் தான் தேவை எங்களுக்கு. ஸோ சுபாவா பிரியாவா? அது க்யூ கூட கொடுக்குறேன். வித்யாசாகர் தான் அவரை அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. வித்யாசாகர் சார் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவரை. சுஜாதா கிடையாது, சுஜாதா இஸ் அ டூயட் வேர்ஷன் பாடியிருக்காங்க. நான் சொன்னது ஃபீமேல் சோலோ வேர்ஷன். மான் குட்டியை பாடினது யாரு? வித்யாசாகர் சார் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த சிங்கரை. அவனோட இன்னொரு பாட்டு ஃபேமஸான பாட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டுபிடிக்கலனால ஒன்றும் பண்ண முடியாது. முகுந்தா முகுந்தா பாட்டு அவங்க தான் பாடியிருந்தாங்க. சுபாவா பிரியாவா யாரு? 18th செலக்ட் ஆக போகிறது யாரு, சுபா ஆர் பிரியா? சீக்கிரம் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் நான். முகுந்தா முகுந்தா பாட்டு அவங்க தான் பாடினாங்க.
யாரு தெரியுமா? முகுந்தா முகுந்தா பாட்டு எந்த சிங்கர் பாடினாங்கன்னு தெரியுமா? வித்யாசாகர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. வித்யாசாகர் சார் தான் இந்த சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சாதனா சர்கம் இஸ் ரைட் ஆன்சர். சொன்னது சுபா. சுபா 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 பிரியா, ஐ எம் சாரி ஐ எம் சாரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஸ்ரீலதா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், இட்ஸ் நாட் சுஜாதா. கரெக்ட் ஆன்சர் இஸ் சாதனா சர்கம். இன்னைக்கு செலக்ட் ஆனவங்க, குவார்டர் ஃபைனல் செலக்ட் ஆனவங்க பேர்லாம் நான் படிக்கிறேன். ஸ்னேகா, விவேக், தர்ஷினி, அழகு தீபா, ஆனந்தவள்ளி, ஷர்லி, விக்ரம், கார்த்திக், ராகவேந்தர், சூர்யா, கிறிஸ்டோஃபர், லக்ஷ்மிகாந்தன், அருண், சபரிஷா, குமரன், தரினி, யாழினி இளங்கோ, சுபா. இந்த 18 பேர் தான் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த 18 பேர்ல ஐ எம் கோயிங் டு ஸ்பிளிட் இட் அப் அஸ் அ டீம். ஸோ டீமாக நான் ஸ்பிளிட் பண்ண போறேன். ஸோ இப்போ 18 பேர் இருக்கிறதுனால 9 டீம்ஸாக பிரிக்க போறேன். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கேமோட ஃபார்மேட் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இந்த 18 பேரையும் வந்து நான் 9 டீமாக நான் பிரிக்க போறேன். அப்படி 9 டீமாக பிரிக்கும் போது ஒரு ஒரு டீமுக்கும் 2 பேர் வர போறீங்க. ஸோ அந்த 2 பேரும் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இன்னொரு டீம்மேட்ட யூ ஹாவ் டு பிரிங் இன் ஃபார் யுவர் டீம். அதாவது உங்க டீமுக்காக இன்னொரு டீம்மேட்ட நீங்க பிரிங் பண்ணணும். முஷ்டாக் செலக்ட் ஆயிருந்தாரா? ஐ எம் நாட் ஷூர். முஷ்டாக் இருக்கே, நேம் இருக்கே, முஷ்டாக் நேம் இஸ் தேர். கேமோட ஃபார்மேட் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 18 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. இந்த 18 பேரை நான் ரேண்டமாக 9 டீமாக நான் பிரிக்க போகிறேன். அந்த 9 டீமில் இருக்கிறவங்களும் நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தரை நீங்கள் வந்து உங்கள் டீமுக்கு எடுத்துக்கலாம். இவன் பிரியா இப்போ செலக்ட் ஆகலை, ஸோ அவங்கள கூட நீங்கள் எடுக்கலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்டு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை யாரை ஆட் பண்ணால் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் உங்களோட டீமுக்கு ஆட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது 3 கண்டஸ்டண்ட், அதாவது 3 பேர் சேர்ந்த ஒரு டீமாக வரணும். ஸோ அப்படி வரும்போது அடுத்த வாரம் மொத்தம் 9 டீம்ஸ் இருக்கும். அடுத்த வாரம் 9 டீம்ஸோட குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஸோ அந்த குவார்டர் ஃபைனல்ஸில் 9 டீம்ல இருந்து 6 டீம் மட்டும்தான் செமிஃபைனல்ஸ்க்கு நாங்கள் தேர்ந்தெடுப்போம். ஸோ இப்போ அந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 6 டீம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்து 9 பேர், 9 டீம்ஸ் இருக்கு. ஸோ அந்த 9 டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 18 பேர் இருப்பீங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த 18 பேரோட சேர்த்து இன்னொரு 9 பேரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் 27 பேர் இருப்பீங்க. 9 டீம், 27 பேர் இருப்பீங்க அடுத்த வாரம். அதிலிருந்தே நாங்கள் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்து 6 டீம் தான் தேர்ந்தெடுப்போம். ஸோ அந்த 6 டீமில் 18 பேர் இருப்பீங்க. ஸோ அந்த 18 பேர் இல்லாமல் இப்போது ஒரு 9 பேர் எலிமினேட் ஆகிருப்பாங்க இல்லையா? அந்த 9 பேர்லேருந்து 6 பேரை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு ஒரு டீமுக்கும் நாங்கள் அனுப்புவோம். ஸோ தட் அந்த 6 டீமில் ஒரு ஒரு டீமுக்கும் 4 பேராக அவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி ஸோ ஒரு ஒரு டீமுக்கும் 4 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 6 டீமில் இருந்து செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்க. அதுலேருந்து 4 டீம் மட்டுமே ஃபைனல்ஸ்க்கு வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் டீம் மேட்ஸ் எல்லாமே ரேண்டமாக தான் நான் அசைன் பண்ண போகிறேன், விச் இஸ் சம்திங் ரேண்டம். திஸ் இஸ் நாட் சம்திங் ப்ரீ பிளான்ட் ஆர் சம்திங், ஜஸ்ட் ரேண்டமாக நான் வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ அவங்கவுங்க அவங்களோட டீம்மேட் யாருன்றது நோட் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் டு காண்டாக்ட் தம் த்ரூ இன்ஸ்டாகிராம். அதுக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா அவங்கள நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணி உங்களோட குரூப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் வரும்போது 3 பேராக சேர்ந்து வரணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் நாங்கள் அனுப்பிடுவோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் 3 பேராக வரணும். ஸோ ஐ வில் பி அனௌன்சிங் த ரேண்டம்லி அனௌன்சிங் ஃபர்ஸ்ட் ஐ வில் பி ஷர்லி ஐ வில் பி அனௌன்சிங் ஷர்லி ஃபர்ஸ்ட் ரேண்டம்லி வித் ஷர்லி ஐ அம் கோயிங் டு கிவ் யாழினி இளங்கோ. ஷர்லி அண்ட் யாழினி இளங்கோ ஃபர்ஸ்ட் டீம் வில் பி ஷர்லி அண்ட் யாழினி இளங்கோ. ஷர்லி அண்ட் யாழினி இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்.
செகண்ட் இஸ் விக்ரம் அண்ட் சபரிஷா. தேர்ட் டீம் வில் பி ஸ்னேகா அண்ட் தர்ஷினி. ஸ்னேகா அண்ட் தர்ஷினி இஸ் த தேர்ட் டீம். தென் ஃபோர்த் டீம் வில் பி அழகு தீபா அண்ட் ஆனந்தவள்ளி. Fifth team will be Vivek and Karthik ST. Sixth team will be Raghavendar and Kumaran. Seventh team will be Shubha and Darini. Eighth team will be Christopher and Lakshmikant and Arun. And whoever is missed, Surya and Mushtaq. Surya and Mushtaq is the ninth team. So in order to have a team list na padikiren. Shali and Yali team 1, team 2 Vikram and Sabarisha, team 3 Sneha and Darshini, team 4 Alagadeepa and Anandavalli, team 5 Vikram and Karthik SD, team 6 Raghavendra and Kumaran, team 7 Shubha and Darini, team 8 Christopher and Lakshmikanthan, team 9 Surya and Mushtaq. Team 1 Shirley and Yalini, team 2 Vikram and Sabarisha, team 3 Sneha and Darshini, team 4 Alagadeepa and Anandavalli, team 5 Vikram and Karthik SD, team 6 Raghavendra and Kumaran, team 7 Shubha and Darini, team 8 Christopher and Lakshmikanthan, team 9 Surya and Mushtaq, team 1 Shirley and Yalini, team 2 Vikram and Sabarisha, team 3 Sneha and Darshini, team 4 Alagadeepa and Anandavalli, team 5 Vivek and Karthik ST, team 6 Raghavendra and Kumaran, team 7 Shubha and Darini, team 8 Christopher and Lakshmikanthan, team 9 Surya and Mushtaq. விவேக் அண்ட் கார்த்திக் எஸ்டி தான் சொன்னேன். விக்ரம் அண்ட் கார்த்திக் எஸ்டி இல்ல விவேக் அண்ட் கார்த்திக் எஸ்டி இஸ் த ஃபிஃப்த் டீம். சோ அடுத்த வாரம் இதுல பிளீஸ் இதுல யாராவது ஒருத்தர் பிளீஸ் டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டீம். உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் உங்களோட டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. சோ அவங்க வந்து மூணு பேர் இப்போ இதுல ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ இன்னொருத்தரை நீங்க ஆட் பண்ணலாம். இன்னொருத்தர் கேன் பி ஃப்ரம் த சேம் காம்படிஷன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ பிளீஸ் இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் நீங்க வரும்போது மூணு பேரா தான் வரணும். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு கம். மூணு பேரா வரணும். ஸோ இன்னொருத்தர் யாரு அப்படின்றத நீங்க கரெக்டா மைண்ட்ல யார் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா, யார் கரெக்டா ஆன்சர் பண்ணுவான்னு பார்த்து நீங்க வந்து கரெக்டா அவங்கள சூஸ் பண்ணி நீங்க வந்து வாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு டீமுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணணும். ஸோ டீம் நேம் எப்படி வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம், எந்த நேம் வேணா செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் சொல்ல போறேன், வருத்தப்படாத குவிசஸ் சங்கம் அப்படின்னு கூட நீங்க நேம் செலக்ட் பண்ணலாம். ஸோ நேம் வந்து வாட் எவர் நேம் யூ சூஸ் தட் வில் பி யுவர் ஐடென்டிட்டி டில் நீங்க ஃபைனல்ஸ் வின் பண்ற வரைக்கும் அதுதான் உங்களோட ஐடென்டிட்டியா இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினாலேல முதன் முறையாக நாங்கள் ஒரு புது முயற்சி எடுக்க போகிறோம். அதாவது
உலகம் மற்றும் இந்தியாவில் வந்து ஃபேமஸான 15 கேம் ஷோஸ் ஒரே ஃபைனல்ஸில் நீங்கள் விளையாட போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த 15 கேம் ஷோஸ்க்கு உங்களால் போகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் ஆனால் உங்களால் முடிஞ்சிருக்காது. பட் இசை 24/7 மூலயமா அந்த 15 கேம் ஷோஸையும் நீங்கள் வந்து ஒரே லைவ்ல ஃபினாலேல நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்த வாரம் குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்குது. குவார்டர் ஃபைனல்ஸில் வந்து பானுரேகா ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க நிறைய பாடல்கள் உங்களுக்காக பாட போகிறாங்க. அந்த பாட்டிலேருந்து நிறைய கேள்விகள் காத்துட்ருக்கு. ஸோ அதனால் ப்ளீஸ் டூ ஹோம்ஒர்க் சம்திங். ஒரு ஒரு சிங்கர் பற்றியும் படிங்க, ஒரு ஒருத்தரை பற்றியும் படிங்க. எதுக்காக இந்த குவிஸ் மெயினாக, எதுக்காக இந்த ஒரு குவிஸ் அப்படின்னாக்கா, நிறைய பேர் இன்னைக்கு மியூசிக் பாடுறாங்க, இது பண்ணுறாங்க, பட் அந்த மியூசிக்கோட வேல்யூ அண்ட் ஒரு ஒரு சிங்கரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மியூசிக்லேருந்து வந்திருக்காங்கன்றது வந்து யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு ஒரு சிங்கரும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க, ஒரு ஒரு சிங்கரோட இன்டர்வியூஸ் பார்க்கும் போதும், ஒரு ஒரு சிங்கர்ஸ் அவங்க சொல்லும் போதும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ பாடல்கள் எவ்வளோ இது எவ்வளோ தாண்டி வந்திருக்காங்க. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் அவ்வளோவா கிடையாது. அப்படி இருந்தும் அவங்க இவ்வளோ தூரம் ஒரு ஒருத்தரும் 45 வருஷம், 35 வருஷம், 25 வருஷம் பாடிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அவங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணுன்றத பீப்புள் ஷுட் நோ. அண்ட் ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டோட லிரிக்ஸிஸ்ட் யாருன்னு தெரியணும். அப்போ தான் அந்த லிரிக்ஸ் வந்து தப்பு இல்லாமல் பாடணும். நிறைய பேர் லிரிக்ஸ் வந்து டேக் இட் ஈஸியாக பாடுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஸ் அ லிரிக்ஸிஸ்டாக. ஸோ ஏன்னா ஒரு ஒரு லிரிக்ஸுமே ஒரு ஒரு வேர்டுமே வந்து நாங்கள் யோசிச்சு தான் ஒரு ஒரு லிரிக்ஸ் ஒரு லிரிக்ஸ் எழுதுறோம்னா அந்த ஒரு ஒரு வேர்டுமே நாங்கள் வந்து யோசிச்சு தான் போடுவோம். நீங்கள் ஒரு லெட்டர் மாற்றினா கூட அதுக்கு மீனிங் மாறிடும் வேர்டுக்கு. ஸோ அதனால லிரிக்ஸ் வந்து எப்பயுமே சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் எழுதுனது யார், அவங்க என்ன மீனிங்கில் அந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஒரு பாட்டை நீங்கள் ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் சாங் லேர்ன் பண்ணுறீங்கனாக்கா அந்த லிரிக்ஸிஸ்ட் யார், யார் இசையமைச்சிருக்கா, லிரிக்ஸில் என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்க முடியும் லிரிக்ஸில். ஓகேவா? இப்போ ஒரு ஒரு லிரிக்ஸிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க டியூனுக்கு ஒட்டாத ஒரு வார்த்தை எழுதி உங்களை பாட சொன்னால் உங்களால் பாட முடியுமா? அதே மாதிரி அப்போ டியூனுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த லிரிக்ஸிஸ்ட் எழுதியிருக்காருல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லிரிக்ஸை வந்து அப்படியே அவர் எழுதின மாதிரியே நீங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணணும் இல்லையா? ப்ரனவுன்சேஷன் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வேர்டே மாற்றிடுறாங்க நிறைய பேர். அண்டு நிறைய இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப எல்லாரும் கேட்ட பாட்டாக இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நேற்று இல்லாத மாற்றமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பூக்களுமே, காற்றின் மொழி, இது மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டை எடுத்து பாடுவாங்க, பட் லிரிக்ஸ் தப்பு தப்பாக இருக்கும். ஸோ நிறைய சாங்ஸ் வந்து இப்போ நிறைய கேட்டு கேட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்டு கேட்டு நம்ம இதுவாகிருப்போம். காதல் ரோஜாவை இதெல்லாம் எல்லாம் கேட்டு எல்லாருக்குமே லிரிக்ஸ் மனப்பாடமாக இருக்கும். ஸோ அந்த சாங் வந்து பாடும்போது லிரிக்ஸ் தப்பு தப்பாக பாடுவாங்க. ஸோ அதனால ஒரு சாங் இருக்குது, ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது யார் பாடினது, என்ன ராகம், எப்படி பாடியிருக்காங்க, எந்த சிச்சுவேஷனில் பாடியிருக்காங்க. ஸோ அந்த சாங் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும், எதுக்காக அந்த சாங் கிரியேட் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லணும்னா, புது வெள்ளை மலை அப்படின்ற பாட்டு எல்லாருமே கேட்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த புது வெள்ளை மலைன்ற பாட்டோட லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு புது வெள்ளை மலை கிடையாது. அதோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது காஷ்மீர் அம்மா, இங்கே குளிர்தானம்மா, இந்த குளிர் வெண்புறா, இந்த குளிர் தாங்குமான்னு தான் அதோட லிரிக்ஸு, ஓகேவா? அந்த லிரிக்ஸை வந்து அவர் வந்து காஷ்மீரில் போய் என்னால் ஷூட் பண்ண முடியாது, நீங்கள் காஷ்மீர்னு லிரிக்ஸ் எழுதிட்டீங்கன்னா நான் காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணணும்னு மணிரத்னம் சொன்னாராம். அதனால் வைரமுத்து என்ன பண்ணிட்டாரு, அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு புது வெள்ளை மலை இங்கே பொழிகின்றதுன்னு போட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் அதோட ஷூட்டிங் எடுத்தாங்க. ஸோ அதனால் ஒரு ஒரு லிரிக்ஸுமே எதுவாக இருந்தாலும் ஸோ அவங்க ஒரு மீனிங்கோடு தான் பண்ணுவாங்க. அதனால் ப்ளீஸ் டூ ஃபாலோ தட். ஸோ உங்களோட 3வது டீம்மேட் யாருன்றத நீங்கள் வந்து போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்களோட அதர் டீம்மேட்டோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்டு உங்களோட டீம் லீடு யார் அப்படின்றதையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 1 hour தான் லைவ் போக முடியும். ஸோ ஐ வில் பி எண்டிங் அப் திஸ் லைவ். அண்டு நான் இப்போ புது லைவ் ஒன்று வரப்போகிறேன். ஸோ அந்த லைவில் ஃபுல்லாக தெளிவாக டீம்மேட்ஸ் அண்ட் ஃபார்மேட் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அதை கேட்டுக்கோங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு ப்ளீஸ் பி ப்ரிப்பேர். நாங்கள் வந்து ஒரு ஃபார்ம் அனுப்புவோம். ஸோ அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்த லைவ் நான் இன்னும் ஒரு 2-1